reflect the shape with given line of reflection. So kuduthirukra shape vandu reflect pananum, adhaavadhu mirror image mari create pannu. So inda point la a vandu oru point thalli irukku, so adhe mari keela oru point thalli inga a dash, adhe mari b inga irundhu oru point mele irukku, so oru point keela b dash. Thirumbavum c vandu inda point la irundhu rendu point mele irukku, so inga irundhu rendu point keela vandu c dash. அதே மாதிரி d வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து 1 2 3 பாயிண்ட்ஸ் மேல இருக்கு, சோ 3 பாயிண்ட்ஸ் கீழ d டாஷ். அதே மாதிரி e இந்த பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட்ஸ் மேல இருக்கு, சோ 3 பாயிண்ட்ஸ் கீழ e டாஷ். f வந்து இங்க இருந்து 2 பாயிண்ட் மேல இருக்கு, சோ 2 பாயிண்ட் கீழ f டாஷ். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம இப்ப ஜாயின் பண்ணிரலாம். c டாஷையும் d டாஷையும் ஜாயின் பண்ணுங்க. D dash यू, E dash यू join पनेंगा, E dash यू, F dash यू join पनेंगा, F dash यू, A dash यू join पनेंगा, A dash यू, B dash यू join पनेंगा, B dash यू, C dash यू join पनेंगा, पनेटा shape पनेंगा. So इधर बंदा reflected image. Okay वा? அடுத்த இமேஜ் பார்க்கலாம். சோ இதுக்கு இந்த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? பாருங்க இந்த பாயிண்ட்ல இருந்து 2 பாயிண்ட்ஸ் டி இருக்கு. சோ 2 பாயிண்ட்ஸ் மேல வந்து இங்க வந்து டி டாஷ் வரும். ஓகேவா? சோ இதே லைன்ல 1 2 3 4 5 வந்து w இருக்கு. சோ அதே மாதிரி 1 2 3 4 5 வந்து w டாஷ். அடுத்து இந்த லைன்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து 1 2 3 4 5 வந்து u இருக்கு. சோ அதே மாதிரி 1 2 3 4 5 வந்து u டாஷ். அதே மாதிரி இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 வந்து v இருக்கு. சோ அதலயே 8 தள்ளி v டாஷ். 1 2 3 4 5 6 7 8. சோ இந்த இடத்துல v டாஷ். ஓகேவா? சோ இத நாலத்தியும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு ஷேப் பண்ணிடுங்க. சோ இதோட ரிஃப்ளெக்டட் இமேஜ் இதுதான். ஓகேவா? அடுத்த இமேஜ் பார்க்கலாம். சோ இங்க இருக்கு தெரியுதா? ஸோ இந்த இமேஜ்க்கு வந்து நம்ம ரெஃப்ளெக்டட் இமேஜ் இந்த லைனுக்கு பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி எம் இருக்குது, ரெண்டு பாயிண்ட் தள்ளி ஜே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி எம் டேஷ், ரெண்டு பாயிண்ட் தள்ளி ஜே டேஷ். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி எல் இருக்குது, ஒரு பாயிண்ட் தள்ளி கே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி எல் டேஷ், இன்னொரு பாயிண்ட் தள்ளி கே டேஷ். ஓகேவா? ஸோ எது ஃபஸ்ட்டு வரணும்னு பாருங்கள். எம்மை வந்து இங்கே போட்டுறக்கூடாது, ஜேவை வந்து இங்கே போட்டுறக்கூடாது. ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எம்னா இங்கேருந்தும் ஒரு பாயிண்ட் எம். ஓகேவா? ஜாயின் பண்ணிடுங்க இதெல்லாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இதோட ரிஃப்ளெக்டட் இமேஜ். அடுத்த இமேஜ் பார்க்கலாமா? ஸோ இந்த லைனுக்கு இதை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த லைனில் இந்த பாயிண்ட்லேருந்து 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் வந்து n இருக்குது. ஸோ 5 பாயிண்ட்ஸ் மேலே வந்து n. 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து n டேஷ். ஓகேவா? அங்கேருந்து 1 2 3 பாயிண்ட்ஸ் வந்து m. ஸோ 1 2 3 பாயிண்ட்ஸ் வந்து m டேஷ். ஓகேவா? எல் வந்து இந்த லைன்லேருந்து 1 2 3 4 இருக்கு. ஸோ 1 2 3 4 வந்து எல் டேஷ். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. எம் டேஷ், என் டேஷ், எல் டேஷ். ஜாயின் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த இமேஜ் பார்க்கலாமா? ஸோ அடுத்த இமேஜ் தான்.
இது வந்து இந்த லைனுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணனும் சோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் மேல ஆர் இருக்கு அப்ப ஒரு பாயிண்ட் கீழ ஆர் டாஷ் திரும்ப ரெண்டு பாயிண்ட் தள்ளி டி இருக்கு சோ ரெண்டு பாயிண்ட் தள்ளி டி டாஷ் இங்க வந்து ரெண்டு பாயிண்ட் தள்ளி எஸ் இருக்கு சோ ரெண்டு பாயிண்ட் தள்ளி எஸ் டாஷ் அதே மாதிரி இங்க இருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி Q இருக்கு சோ Q டாஷ் ரெண்டு பாயிண்ட் தள்ளி U டாஷ் இங்க ரெண்டு பாயிண்ட் தள்ளி P டாஷ் இத எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க இத எல்லாத்தையும் ஷேப் பண்ணிடுங்க सो इतना वो रिफ्लेक्टेड इमेज ओकेवा अत इमेज पाकलामा सो अत इमेज इतनुक रिफ्लेक्ट पड़नों सो इत लाक्स इंवी डाश् सर पॉइंट इं वन की सो वन सैडमी இந்த பாயிண்ட்ல இருந்து 1 2 3 கீழ இருக்கு சோ இங்க வந்து இந்த ஈ முதல்ல முடிச்சிரலாம் சோ டி வந்து இங்க இருந்தது இங்க போயிடுச்சு சோ ஈவும் இங்க இருந்தது ஈ டாஷ் இந்த இடத்துல ஓகேவா இந்த ஈ டாஷ்ல இருந்து பி வந்து 1 2 பாக்ஸஸ் சோ 1 2 பாக்ஸஸ் பி டாஷ் அதே மாதிரி டி ல இருந்து 1 2 பாக்ஸஸ் சி சோ 1 2 பாக்ஸஸ் C dash, so इधर लाती हूँ join पनी रहेगा, join पने टे shade पनी रहेगा, okay वाह